ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சியை விட ராகுகேது பெயர்ச்சியும் இன்றைய காலகட்டத்தில் மிகவும் முக்கியமானதாக இருக்குங்க. ராகுவும் கேதுவும் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்லும் காலத்தை தான் நாம் ராகுகேது பெயர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். 2022 ஏப்ரல் 12 செவ்வாய்க்கிழமை ராகு பகவான் ரிஷபராசியிலிருந்து மேஷ ராசிக்கும், கேது பகவான் விருச்சிக ராசியிலிருந்து துலாம் ராசிக்கும் இடப்பெயர்ச்சி அடைய போறாங்க. சரி, இப்போ கடக ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இதனால் வரைக்கும் உங்க ராசிக்கு 11 அதாவது பாதகஸ்தானத்தில் அமர்ந்திருந்த ராகு நிறைய லாபங்களை கொடுப்பது போல் கொடுத்து அதை கெடுத்திருப்பாரு. தொழில் ரீதியாக நிறைய தொல்லைகளை ராகு பகவான் கொடுத்திருப்பாரு. 5 இடத்தில் இருந்த கேதுவால் முதல் குழந்தை, காதல் மற்றும் புத்தி ஆகியவை இருந்தும் இல்லாத நிலை இருந்திருக்கும். மூத்த சகோதர சகோதரிகளிடம் கருத்து வேறுபாடு, பிரச்சனைகள் கூட இருந்திருக்கும். தற்போது ராகு பகவான் உங்க ராசிக்கு 10 இடமான மேசத்திற்கும், கேது உங்க ராசிக்கு 4 இடமான துலாம் ராசிக்கும் வரப்போறாருங்க. ஜோதிடத்தில் 10 ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படிங்கிற விதிப்படி 10 ராகு வருவது உங்களுக்கு நன்மையான விஷயம்தான். பொதுவா ராகு பகவான் பொருளாதார ரீதியாக நன்மைகளை செய்தாலும் உறவுகள் வழியில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவாரு. முதல்ல ராகு பகவான் சூரியனின் நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்தில் செல்லும் போது உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி ஏற்படுங்க. வருமானம் உயரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வரலாம். விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க. பேசும்போது வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஒரு சிலருக்கு கண் பல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். அடுத்து ராகு சுக்கிரனின் நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் செல்லும் போது பலருக்கும் இடமாற்றம் அல்லது ஊர் மாற்றம் ஏற்படும். ஒரு சிலருக்கு வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பும் ஏற்படும். தாயாரின் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்துவது நல்லது. ராகு அஸ்வினி நட்சத்திரத்தில் செல்லும் போது உங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. உத்தியோகம், தொழில் ரீதியாக கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு கிடைக்கும். வெளிநாடு செல்ல முயற்சி செய்யும் நண்பர்கள் அதிகமான முயற்சிகளை செய்தால் மட்டுமே வெற்றி கிடைக்குங்க. ஒரு சிலருக்கு திடீர் பண பிராப்தி கிடைக்கக்கூடிய நிலைமையும் ஏற்படும். 10 இருக்கும் ராகுவால் கிட்டத்தட்ட 18 பின்பு உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல ஏற்றம் கிடைக்குங்க. அடுத்து கேது பகவானால் உங்களுக்கு என்ன நன்மை தீமை ஏற்படும் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவா கடகராசிக்காரர்கள் உணவு விஷயத்தில் பெரும்பாலும் கட்டுப்பாடா இருக்க மாட்டாங்க. கேது 4 வீட்டிற்குள் வருவதால் வரும் 1.5 உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பது நல்லது. 4 இடத்தில் கேது வருவதால் ஒரு சிலருக்கு வாகனம் சம்பந்தமான விரயங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். கேது குருவின் நட்சத்திரமான விசாகம் நட்சத்திரத்தில் செல்லும் போது ஆரோக்கியம் சம்பந்தமான மருத்துவ செலவுகளை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஒரு சிலருக்கு வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தமாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படலாம். ராகுவின் நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்தில் கேது செல்லும் போது ராகுவால் ஜூன் மாதத்திற்கு பிறகு அற்புதமான யோகங்கள் கிடைக்குங்க. பண ரீதியான பிரச்சனைகள் தீரும். அடுத்து கேது பகவான் சித்திரை நட்சத்திரத்தில் செல்லும் போது தொழில், பதவி, மாமியார் போன்ற வகையில் நன்மைகள் நடக்கும். குழந்தைகள் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். குழந்தைகளுக்கு வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அமையும். தகவல் தொடர்பு துறையில் வேலை செய்பவர்களுக்கு சிறப்பான காலம் அப்படின்னே சொல்லலாங்க. இருந்தாலும் வேலையில் கவனமும் விழிப்புணர்வும் தேவை. கணவன் மனைவிக்கிடையே இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அது எல்லாமே விரைவில் நீங்கிருங்க. உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கடகராசி பெண்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நீங்கும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி தவித்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. கடந்த கால பொருளாதார நெருக்கடிகள் தீரும். வரவேண்டிய பணம் தடைகள் இல்லாமல் வந்து சேரும். கணவன் மனைவி உறவில் நெருக்கம் அதிகரிக்கும், நன்மைகள் அதிகரிக்கும். பிரிந்து போனவங்க ஒன்று சேருவாங்க. வெற்றி மீது வெற்றிகள் தேடி வருங்க. நீங்க எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். வீண் விரை செலவுகள் நீங்கும். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். நீங்க செய்யும் முதலீடுகள் எல்லாம் இனி லாபமாக மாறுங்க. பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள், வேதனைகள் தீரும். கோர்ட் பிரச்சனை இருந்தா தீருங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் நீங்கும். ஒரு சிலருக்கு புதிய பதவிகள் தேடி வரும். இந்த ராகுகேது பெயர்ச்சி வரப்போகும் இந்த 18 உங்களோட மனவேதனை, உடல் வேதனைகளை போக்கி சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தரப்போகுதுங்க. உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விநாயகருக்கு தினந்தோறும் அருகம்புல் வைத்து வணங்கி வரலாங்க. துர்க்கை அம்மனுக்கு அரளி
மாலை சாற்றி வணங்கலாம். இப்படி செஞ்சீங்க அப்படினா இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு கூடுதல் நன்மைகளை தருங்க. இதைப் பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.